திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி கோவில்களில் சிறப்பு அபிஷேகம். அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கீழடியில் விளைநிலத்தில் தண்ணீர் வெளியேற்ற தோண்டிய குழியில் உறை கிணறு கண்டுபிடிப்பு. எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்பது குறித்து தொல்லியல் துறையினர் ஆய்வு. தமிழக ஊரக பகுதிகளில் மக்கள் பங்களிப்புடன் நமக்கு நாமே திட்டம். 100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்த அரசாணை வெளியீடு. தொடர் மழை பெய்தும் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பு காரணமாக வறண்டு காணப்படும் தருமபுரி தும்பலஹள்ளி அணை. எண்ணேகோல் தும்பலஹள்ளி திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற விவசாயிகள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் இன்று முதல் குளிக்க அனுமதி. அருவிக்கரையில் வெடிவெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மக்கள். தமிழகத்தில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக காணப்படும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆன்லைன் கேம் மூலம் சிறுவர்கள் ஏமாறுவதை தடுக்க பெற்றோரின் கண்காணிப்பு அவசியம். பொதுமக்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தல். அரியலூரில் நடைபெற்ற தென்னிந்திய ஆணழகன் போட்டி. ஒட்டுமொத்த சாம்பியனாக தமிழகத்தைச் சேர்ந்த முருகன் தேர்வு. கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி. மேற்கு வங்கம் தெலுங்கானா அணிகள் இடையே நடைபெற்ற போட்டி 4-4 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவு. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஐட்ரோன் திட்டத்தின் கீழ் முதன் முதலாக மிக நீண்ட தூர மருத்துவ பொருட்கள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54 உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இதுவரை 7 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 150 உயர்ந்துள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜையையொட்டி தினமும் 60,000 பக்தர்கள் நேரடி நெய் அபிஷேகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு வரும் 24 2022 ஜனவரி 1 வரை 9 விடுமுறை விடப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 27.50 கோடியாக உயர்ந்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட ராய் புயலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 208 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் ஒமிக்ரான் தொற்று பரவி வருவதால் தடுப்பூசி போடாதவர்கள் ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என மருத்துவ ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் தங்கள் இருப்பிடங்களை மாற்றியமைத்துக் கொள்ள விரும்பும் நகரங்களில் துபாய் நகரம் முதலிடத்தில் உள்ளது. பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணியில் தமிழக வீரர் இடம் பிடித்துள்ளார். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் கடைசி லீக்கில் இந்திய அணி ஜப்பானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது.
தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் திருவாதிரையை முன்னிட்டு ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. இதையொட்டி நடராஜரும் சிவகாமி சுந்தரி அம்மனும் கோவில் சந்நிதியில் எழுந்தருளி திருக்கண் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ள தேக சவுந்தரி அம்பாள் உடனுறை உமாமகேஸ்வரர் திருக்கோவிலில் திருவாதிரை திருநாளை முன்னிட்டு ஆருத்ரா தரிசனம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை சன்னதி திறக்கப்பட்டு அம்பாள் உடனுறை நடராஜ பெருமானுக்கு பால், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், சர்க்கரை, தேன், பழவகைகள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள பாடல் பெற்ற தலமான அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆடல் வல்லானுக்கு 32 திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனையுடன் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவில் நடராஜ பெருமானுக்கு 33 பழவகைகள் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழாவையொட்டி நடராஜர் சப்பரத்தில் எழுந்தருளி தாண்டவ நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது. திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு பழனி கோவிலில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அருள்மிகு சிவகாசி அம்பாள் சமேத நடராஜ பெருமானுக்கு பால், பன்னீர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. கீழடியில் விளைநிலத்தில் தண்ணீர் வெளியேற்றுவதற்காக தோண்டிய குழியில் உரைக்கிணறு இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கடந்த 2014 ஆண்டு முதல் கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் ஆகிய 4 இடங்களில் நடந்து வந்த அகழாய்வுப் பணிகள் கடந்த செப்டம்பர் மாதம் 30 தேதியுடன் முடிவடைந்தது. இதன் மூலம் உரைக்கிணறுகள் உட்பட 20,000 மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் கீழடி அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள விவசாய நிலத்தில் அறுவடைப் பணிக்காக தண்ணீரை வெளியேற்ற 7 ஆழத்தில் விவசாயிகள் குழி அமைத்தபோது அந்த குழியில் உரைக்கிணறு இருப்பதை கண்டறிந்தனர். தகவல் அறிந்து வந்த தொல்லியல் துறையினர் அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றிய பிறகு உரைக்கிணற்றின் தன்மை, உயரம், பழமை ஆகியவற்றை பற்றி ஆய்வு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்தும் நீர்வரத்து இல்லாமல் தும்பலஹள்ளி அணை வறண்டு காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே தமிழக அரசின் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு பிரிவின் பராமரிப்பில் உள்ளது. சுமார் 2,600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் பாசன வசதியை கொண்ட இந்த அணையின் நீர்வழிப்பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 3 மாதங்களாக தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் சின்னாறு, பஞ்சப்பள்ளி அணை நிரம்பி உபரிநீர் வெளியேறியும் வறண்டு காணப்படுகிறது. 320 கோடி ரூபாய் செலவில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய தூர்வாரும் பணி சரிவர நடைபெறவில்லை எனவும், இதனால்தான் தண்ணீர் சரியான நேரத்தில் அணைக்கு வரவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு இந்த நீர்ப்பாசன திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இன்று முதல் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி 2 தடுப்பூசி செலுத்தியவர்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளிலும் மேலும் மேக்கரை மற்றும் குண்டாறு பகுதிகளில் உள்ள தனியார் அருவிகளிலும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அருவிக்கும் அதிகாரிகள், மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 11 மாதங்களுக்கு பின்னர் தற்போது குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து வருகின்றனா்.
தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் குறைவாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அந்தமானுக்கு தெற்கே பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரியலூரில் நடைபெற்ற தென்னிந்திய ஆணழகன் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழகம் வென்றது. அரியலூரில் இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 180-க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டனர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் ஒவ்வொரு ஆணழகன்களும் தங்களது கட்டுடலை பல்வேறு விதங்களில் காட்டி அசத்தினர். இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியனாக ஈரோட்டைச் சேர்ந்த முருகன் முதல் பரிசையும், பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ராஜசேகர் 2ம் பரிசையும், சென்னையைச் சேர்ந்த ஜெயபால் 3ம் பரிசையும் பெற்றனர். ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றவர்களுக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு களித்தனர். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் 11வது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியின் இன்றைய முதல் ஆட்டத்தில் பெங்கால் தெலுங்கானா அணிகள் மோதிய போட்டி சமனில் முடிந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வரும் இன்றைய முதல் ஆட்டத்தில் பெங்கால் அணியும் தெலுங்கானா அணியும் மோதின. இந்த போட்டியில் 4-4 என்கிற கோல் கணக்கில் போட்டி சமனில் முடிந்தது. கர்நாடகா ஆந்திர பிரதேச அணிகள் மோதும் 2வது போட்டி பகல் 12:15 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் மகாராஷ்டிரா, கேரளா அணிகள், ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அடுத்தடுத்து நடைபெறவிருக்கும் போட்டிகளில் மோத உள்ளன. மேலும் ஹரியானா, திரிபுரா மற்றும் பஞ்சாப், அருணாச்சல் பிரதேச அணிகள் மோதும் போட்டிகள் நடைபெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுபது நாட்களுக்கு பின் வைகை அணையின் நீர்வரத்து 1000 கனஅடிக்கு கீழ் சரிந்து 825 கனஅடியாக உள்ளது. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வருஷநாடு, மூலவைகை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யாததால் வைகை அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து தற்போது 1000 கனஅடிக்கு கீழ் குறைந்து 825 கனஅடியாக உள்ளது. இதனால் அணையிலிருந்து வைகை ஆற்றில் நீர் திறப்பு 469 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 70.18 அடியாகவும் அணையில் நீர் இருப்பு 5,873 மில்லியன் கனஅடியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 669 கனஅடியாக சரிந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தொடர் மழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் தற்போது அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து தற்போது 669 கனஅடியாக நீடிக்கிறது. அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் வினாடிக்கு 600 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 2,300 கனஅடி தண்ணீரும் என மொத்தம் 2,900 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது.
மானாமதுரையில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தமிழக கராத்தே அசோசியேஷன் சார்பில் மானாமதுரையில் இன்று மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் ஆண் பெண் என இருபாலருக்கும் கட்டா குமிட் பிரிவுகளில் தனித்தனியே நடந்தன. சேலம், திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் போட்டிகளில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் மதுரை காவல்துறை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல் மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. திண்டுக்கல், தேனி, கரூர், சென்னை, மதுரை, சிவகங்கை, திருப்பூர், கோயம்புத்தூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 16 அணிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்று வந்த போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் மதுரை காவல்துறை அணியும் கோயம்புத்தூர் ஜெயபாரதி அணியும் மோதின. இதில் 80.62 என்ற புள்ளி கணக்கில் மதுரை காவல்துறை அணியினர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையும் ₹25,000 ரொக்கப்பணமும் பரிசாக வழங்கப்பட்டன. விளையாட்டு ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு போட்டிகளை கண்டுகளித்தனர். தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் செயற்கை தடகள ஓடுதளம் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள நிபுணர் குழுவை அமைக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் 8 வழி செயற்கை தடகள ஓடுதளம் அமைக்க மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் 8,30,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இந்த செயற்கை தடகள ஓடுதளத்தை அமைப்பதற்கு இந்திய தடகள கூட்டமைப்பு, சர்வதேச தேர்வில் தேர்ச்சி பெற்ற சர்வதேச தடகள வீரர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை அமைக்க கோரி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஓய்வு பெற்ற மண்டல மூத்த மேலாளர் மோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு தமிழ்நாடு மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வரும் வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் நடராஜ பெருமானுக்கு 1008 வகையான பூஜை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றன. இவற்றில் திரவிய பொடி, பச்சரிசி மாவு, மஞ்சள், பால், சந்தனம், பூ வகைகள், பழ வகைகள் மற்றும் பல்வேறு வகையான பூஜை பொருட்களால் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றன. பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபுராணம் பாடி அபிஷேகத்தை கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. இன்று திருவாதிரையை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு நடராஜருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு சாத்தப்பட்டு ஆருத்ரா தரிசன சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் நடராஜரை மாணிக்க வாசகர் எதிர்கொண்டு திருவெம்பாவை பாடல் பாடும் வைபவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாளியை அடுத்த பூம்புகாரில் கொரோனா கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டதை அடுத்து விடுமுறை தினத்தை கழிக்க அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குவிந்தனர். கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாறு குறித்த சிற்பங்கள், தமிழர்களின் பண்டைய கலாச்சாரம் குறித்த தொல்லியல் அருங்காட்சியகம் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட நீண்ட கடற்கரையுடன் கூடிய சுற்றுலா தலமான பூம்புகார் கொரோனா கட்டுப்பாடுகளால் கடந்த 2 ஆண்டுகளாக வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் தளர்வுகளால் பூம்புகாரில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். குறிப்பாக சபரிமலை மற்றும் மேல்மருவத்தூர் வந்து செல்லும் வெளிமாநில பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளும் பூம்புகாருக்கு வருகை தந்ததால் சுற்றுலா தளம் களை கட்டியது. இதனால் உள்ளூர் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.
தேனியில் நோய் தாக்குதலால் மகசூல் குறைந்து வெற்றிலை விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளில் சுமார் 100 மேற்பட்ட ஏக்கரில் கருப்பு வெற்றிலை கொடிக்கால் விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு இல்லாததால் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த பருவத்தில் போதிய மழை பெய்தாலும் வெற்றிலையில் சுருட்டை நோய் மற்றும் கத்தாள நோய், இலைப்பேன் போன்ற நோய்களின் தாக்குதலால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டு மகசூலும் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது கருப்பு வெற்றிலை 1 கிலோ 133 ரூபாய்க்கு விலை கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள ஃபாக்ஸ்கான் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஜமீன் கொரட்டூரில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்க வைக்கப்பட்டு இருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உணவு சாப்பிட்ட 100 மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் யூடியூபர் சாட்டை முருகன், பெண் தொழிலாளர்கள் 9 உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் செய்தி பதிவிட்டுள்ளார். ஆனால் பொய்யான செய்தியை பரப்பியதாக திருச்சியில் சாட்டை முருகன் கைது செய்யப்பட்டார். அவதூறு செய்தி பரப்புதல், உண்மைக்கு புறம்பாக பொதுமக்களை அச்சுறுத்தும் செய்தி வெளியிடுதல் போன்ற 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைத்தனர். மதுராந்தகம் அருகே 5 நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இரும்பேடு கிராமத்தில் கல்வெட்டுடன் கூடிய 3 சிற்பங்கள் இருப்பதாக கிராம மக்கள் தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ததில் ஒன்று விநாயகர் சிலை என்பதும் மற்றொன்று துர்க்கையம்மன் சிலை என்பதும் தெரியவந்துள்ளது. இக்கிராமத்தில் பல்வேறு சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் இருப்பதாக கூறும் மக்கள் தொல்லியல் துறையினர் முழு ஆய்வு நடத்தி வரலாற்று பெயர் பலகை வைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதிலமடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பொன்னூர் பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. தற்போது மாணவர்கள் புதிய கட்டிடத்தில் கல்வி பயின்று வருகின்றனர். ஆனால் பள்ளி வளாகம் மத்தியில் பழைய வகுப்பறை கட்டிடம் ஒன்று சிதிலமடைந்த நிலையில் உள்ளது. இந்த கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. பல ஆண்டுகளாக இதே நிலையில் உள்ள கட்டிடம் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதால் இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகம் முழுவதும் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதில் முன்னணி வகிக்கும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிநவீன ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் வாகனங்களின் கண்காட்சி நடைபெற்றது. திருச்செங்கோடு ரிக் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்தின் போது இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் இந்தியா மட்டுமல்லாமல் கென்யா, நைஜீரியா, மாலி, டான்சனியா, கானா, சைரா லியோனி, கேமரூன், பர்கினா ஃபாசோ, கன்யா, தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் நிலங்களுக்கு ஏற்ப ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் அதிநவீன 20 மேற்பட்ட வாகனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு செயல்முறை விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. 360 சுழன்று துளையிடும் இயந்திரங்கள், பள்ளத்தாக்குகளின் பக்கவாட்டுகளில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் இயந்திரங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இக்கண்காட்சியினை ரிக் லாரி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பார்வையிட்டனர். கடந்த 15 முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அவரது மகன், மருமகன் வீடுகள் உள்ளிட்ட 69 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் 2.37 கோடி ரூபாய் பணம், 1.13 கிலோ தங்கம், 40 கிலோ வெள்ளி உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் முக்கிய ஆவணங்கள், வங்கி லாக்கர் சாவிகள், ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்டவைகளும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் தமிழகம் முழுவதும் 14 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள தங்கமணியின் ஆடிட்டர் செந்தில்குமார் அலுவலகம் மற்றும் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழகம் முழுவதும் உள்ள ஊரகப் பகுதிகளில் மக்கள் பங்களிப்புடன் நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தமிழக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு நாமே திட்டம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது என அரசு தெரிவித்துள்ளது. நமக்கு நாமே திட்டப் பணிகளுக்கான மதிப்பீட்டுத் தொகை 1/3 பொதுமக்களின் பங்களிப்பாக இருக்க வேண்டுமென அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நவீன வகுப்பறைகள், ஆய்வகங்கள், சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் நமக்கு நாமே திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் எனவும், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கட்டிடங்கள் இந்த திட்டத்தில் கட்டலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பாலங்கள் கட்டுதல், சாலைகளை தரம் உயர்த்துதல், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மைகளையும் நமக்கு நாமே திட்டத்தில் மேற்கொள்ளலாம் என்றும், ஊரகப் பகுதிகளில் கோரிக்கைகள் அதிகளவு வரப்பெற்றால் முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் செல்போனில் ஆன்லைன் கேம் விளையாடி பணம் இழப்பதையும் ஏமாறுவதையும் கண்காணித்து தடுக்க வேண்டும் என பெற்றோர்களுக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டை முத்தையா தெருவில் வசித்து வரும் நடராஜன் என்பவரின் இரு மகன்கள் அருகில் இருக்கும் நண்பர் வீட்டிற்கு சென்று பணம் செலவழித்து ஆன்லைன் கேம் விளையாடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இதை பயன்படுத்திக் கொண்ட நண்பனின் தாய் இரு சிறுவர்களிடமும் பணம் கட்டி கேம் விளையாடுவதை பெற்றோரிடம் தெரிவிப்பேன் என கூறி வீட்டிலிருந்து பணத்தை எடுத்து வர சொன்னதாகவும், இவர்களும் 8 லட்சம் ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து வீட்டு நண்பனின் தாயிடம் கொடுத்துள்ளனர். சில தினங்களுக்கு முன் தங்களுக்கு லேப்டாப் வேண்டும் என கூறி 75,000 ரூபாய் பணத்தை சிறுவர்களின் தந்தை நடராஜனின் நண்பர் பழனி என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இதை அறிந்த சிறுவர்களின் தந்தை எப்படி பணம் வந்தது என குறுக்கு விசாரணை செய்ததில் இருவரும் நடந்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து சிறுவர்களை ஏமாற்றி பணம் வாங்கிய பெண்மணி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்று ஆன்லைன் விளையாட்டுகளில் சிறுவர்கள் பணம் இழப்பதை தவிர்க்க தங்களது குழந்தைகள் செல்போனில் ஆன்லைன் கேம் விளையாடுவதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டம் தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 61வது மாநில அளவிலான கேரம் போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 25 மாவட்டத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் பிரிவில் முதலிடத்தை திருப்பூரைச் சேர்ந்த கணேசன், 2ம் இடத்தை தங்கராசு, 3ம் இடத்தை கோவை அகர்சன் ஆகியோர் பிடித்து வெற்றி பெற்றனர். பெண்கள் பிரிவில் முதலிடத்தை மதுரையைச் சேர்ந்த அபிநயா, 2ம் இடத்தை மித்ராவும், 3ம் இடத்தை திருவாரூரைச் சேர்ந்த ஜனனியும் பிடித்தனர். இதில் முதல் 4 இடங்களை பெற்ற வீரர்கள் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் டிசம்பர் 25ம் தேதி நடைபெறும் தேசிய போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மதுரையில் மாநில அளவில் நடந்த 5வர் கால்பந்தாட்ட போட்டியில் மதுரை அணி வெற்றி பெற்றது. மதுரை கே புதூர் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் 5வர் கால்பந்தாட்ட 3 நாள் போட்டி நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கால்பந்தாட்ட குழுவினர் கலந்து கொண்ட இந்த போட்டியின் இறுதியாட்டம் நடைபெற்றது. இந்த இரு அணிகள் மோதிய இந்த ஆட்டத்தில் மதுரை டிவிஎஸ் ஐயர் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதையடுத்து வந்த தூத்துக்குடி மற்றும் தொன்பாஸ்கோ கால்பந்து குழுவிற்கு ரொக்கப் பரிசுகள் மற்றும் சுழற் கோப்பைகள் வழங்கப்பட்டன. மேலும் சிறந்த ஆட்டக்காரர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி 10 கிலோ கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. செஞ்சி அருகே ஏரியில் ஏற்பட்ட உடைப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று சீர் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஜம்போது என்ற கிராமத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் ஏரியை உடைத்ததாக புகார் எழுந்துள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரியில் சமீபத்தில் பெய்த மழையால் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏரியில் ஆக்கிரமிப்பாளர்கள் சிலர் ஏரிக்கரை பகுதியை உடைத்து தண்ணீரை வெளியேற்றியதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் உடைப்பு பகுதியில் தண்ணீர் வெளியேறியது குறித்து செய்தி வெளியிடப்பட்டது. அதன் பேரில் செஞ்சி வட்டாட்சியர் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டு மணல் முட்டைகள் அடுக்கி உடைப்பை சரி செய்தனர்.
மேலும் இந்த உடைப்பை நிரந்தரமாக சீர் செய்ய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் அருகே தனது மனைவிக்கு கணவனே யூடியூப் மூலம் பிரசவம் பார்த்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த பணப்பாக்கம் நெடும்புலி கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவருக்கு கோமதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் ஆன நிலையில் கோமதி கர்ப்பமுற்றார். இந்நிலையில் குறிப்பிட்ட நாளில் பிரசவ வலி ஏற்படாமல் அதற்கு முன்னரே கோமதிக்கு பிரசவ வலி ஏற்பட லோகநாதன் தனது அக்கா கீதா உதவியுடன் யூடியூப் மூலம் பிரசவம் பார்த்துள்ளார். பிரசவத்தை இருவரும் சரியாக கையாளாத நிலையில் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை இறந்துள்ளது. கோமதிக்கு அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து அச்சமடைந்த லோகநாதன் தனது மனைவி மற்றும் இறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு புன்னை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோமதி வேலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக லோகநாதனிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக சென்னையில் கடந்த 7 நாட்களில் மட்டும் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் முறையான தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு பணிகளை தீவிரப்படுத்த பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை பெருநகர காவல் குழுவினர் December 12 to 18 ஒரு வார காலத்தில் வாகன தணிக்கை மற்றும் ரோந்து கண்காணிப்பு சோதனையில் கொரோனா வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மீறியது தொடர்பாக 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. 418 இருசக்கர வாகனங்கள், 2 ஆட்டோக்கள் என மொத்தம் 420 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முகக்கவசம் அணியாமல் சென்ற நபர்கள் மீது 554 வழக்குகளும் சமூக இடைவெளி கடைபிடிக்காத நபர்கள் மீது 5 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குட்கா விற்பனை தொடர்பாக 7 நாட்களில் 14 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, மாவா, ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்காக சிறப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த 7 நாட்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட சென்னை போலீசார் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தி வருதல் மற்றும் பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தொடர்பாக 14 வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். இதில் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 104.8 கிலோ எடை கொண்ட குட்கா, 20.65 கிலோ மாவா, 1230 ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்துவோர், விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருக்குவளை அருகே களைக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்ட புல்லை தின்ற மாடு மற்றும் 3 ஆடுகள் உயிரிழந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள மடப்புரம் ஊராட்சி கா கோவில் 10 தெரு பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தில் ஸ்ரீ முனியன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றியுள்ள திறந்த வெளிப்பகுதி கால்நடைகளின் மேய்ச்சல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக சபாநாதன் என்பவர் களைக்கொல்லி மருந்தை கால்நடைகள் உணவாக அருந்தும் புல் மீது தெளித்ததாகவும் இதனை உண்ட ஒரு மாடு 3 ஆடுகள் உயிரிழந்துள்ளதாக முருகானந்தம் என்பவர் புகார் அளித்துள்ளார். மேலும் ஒரு சில கால்நடைகள் உடல் உபாதைகளோடு உயிருக்கு போராடி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் ஊராட்சியில் 3000-க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 2 மற்றும் 3 வார்டுகளில் கடந்த 1 வருடமாக சரிவர குடிநீர் இணைப்பு வழங்காமலும் பெண்களுக்கென கழிப்பிட வசதி இல்லாமலும் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.
இது தவிர சாலைகள் சேதமடைந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இவற்றை கண்டித்தும் உடனடியாக ஆவண செய்து தரவும் கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கைவிட்டனர். ஓமலூர் அருகே பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி கட்டிடங்களை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சிக்கனம்பட்டி கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளியும் இதே வளாகத்தில் துவக்கப்பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய 3 பழைய கட்டிடங்களின் சுவர்கள் மேற்கூரைகள் சிதைந்து உடைந்து விடும் நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அண்மையில் பெய்த மழையால் சுவர்கள் அனைத்தும் நீரில் ஊறிப்போய் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும், எனவே அவற்றை விரைவில் அகற்றி புதிய கட்டிடம் அமைத்து தருமாறும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என பல தரப்பினரும் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் பள்ளி கட்டிட இடிபாடுகளில் இருந்த பொருட்களை சட்டவிரோதமாக எடுத்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியரின் கணவர் மீது புகார் எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஊராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி இவரது பள்ளியில் அரசு அறிவிப்பின்படி பாழடைந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் இருந்து இரும்பு தண்டவாளங்கள், 20 டிராக்டர் மண் உள்ளிட்ட பொருட்களை சொந்த உபயோகத்திற்கு அவரது கணவர் எடுத்து சென்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே மழைநீர் தேங்கி வரும் நிலையில் அங்கிருந்த மண்ணை எடுத்துச் சென்றால் மேலும் மழைநீர் தேங்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும், முறையான அனுமதியின்றி சொந்த உபயோகத்திற்காக பள்ளி பொருட்களை எடுத்துச் சென்ற காரணத்திற்காகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. அரசாங்கம் வந்து பழைய பாழடைந்த கட்டிடங்களை அதை இடிக்காம ஸ்கூல்ல உள்ள மண்ணெண்ணது வந்து 30-40 வண்டி அள்ளியிருக்காங்க. யாரை கேட்டு அள்ளினாங்க என்னன்னு தெரியல. அரசாங்கம் வந்து உங்களை வந்து மண் அள்ளுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததா, பாலடைஞ்ச கட்டிடங்களை வந்து இடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததா, யாரையுமே கேட்காம நேற்று கேட்டதுக்கு நாங்கள் மண்ணை உடனே திருப்பி வச்சுறோம். நாங்கள் இன்ன வரையும் மண்ணை உடனே வைக்கல நேற்று. அதனால திருட்டுத்தனமாக அதில் மண் அடித்தவங்களை கைது பண்ணணும், இதுக்கு துணை பண்ணவங்களையும் கைது பண்ணணும், இந்த மணல் அடித்த வாகனங்களையும் பறிமுதல் பண்ணி அரசாங்கம் அவங்க மேலே சரியான வழக்கு பதியணும். இதுதான் எங்கள் ஊர் மக்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். பொள்ளாச்சி அருகே உள்ள சேரிப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் சுமார் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை கொரோனா பரிசோதனை செய்ததில் 3 மாணவிகள், 1 மாணவர் என மொத்தம் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில், 2 கட்டமாக 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மேலும் 2 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மொத்த எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. இதனால் பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட மாணவ மாணவிகள் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த பள்ளியில் சுகாதாரத்துறையினர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வேளாங்கண்ணியில் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் விழா கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை உணர்த்தும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தன்னார்வலர்கள் சார்பில் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிறிஸ்து பிறப்பை உணர்த்தும் குடில் அமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்பட்டன. தொடர்ந்து பள்ளி மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா முகக்கவசம் அணிந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டையில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஐயப்ப மாலை அணிந்த ஐயப்ப சுவாமிகளுக்கு இரவு உணவு பரிமாறினர்.
வேற்றுமையை போக்கி ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மிலாடி நபி விழா குழுவினர் மற்றும் தமிழக தர்காக்கள் பேரவையைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் அரை மணி நேரத்தில் 52 மாணவர்கள் 15,600 கணிதத்திற்கு விடை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர். அபாகஸ் பயிற்சி மூலம் சாதனை படைக்க வேண்டும் என முடிவு செய்து அரை மணி நேரத்தில் 52 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து கணிதத்தின் முடிவுகளை அபாகஸ் உதவியுடன் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வு அப்துல் கலாம் உலக சாதனை பட்டியலில் இடம் பிடித்தது. அபாகஸ் மூலம் இதுவரை யாரும் இதுபோன்ற சாதனையை செய்ததில்லை என்றும் தற்போது முதன்முறையாக நடத்தியுள்ளதாகவும் கல்வி சார்ந்து உலக சாதனை நிகழ்த்தப்படும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் மதியமான் கோட்டை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை நடத்தினர். அப்பொழுது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை சோதனை நடத்திய நிலையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து சபீர் என்பவர் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. அரவிந்த் என்ற கல்லூரி மாணவன் மூலம் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சபீர், அரவிந்த் ஆகிய இருவர் உட்பட மேலும் இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா மற்றும் 1 இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் கஞ்சா விற்பனை நடப்பதாக சங்கர் நகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆட்டோவில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனை செய்த சிவசங்கர், இந்துநாதன், முரளி, மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ, 100 கிராம் கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். திருத்துறைப்பூண்டியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கடலூர் அருகே சிப்காட் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பனைமரத்தில் அதிவேகமாக மோதியுள்ளது. விபத்தில் காரில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த முதுநகர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியவாறு பயணித்த மாணவர்களை எச்சரித்து மேலே ஏற செய்த உதவி ஆய்வாளரின் செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து கீழப்பட்டி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் படியில் தொங்கியபடி பயணம் செய்தனர். பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் மாணவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தனர். இந்நிலையில் எல்லிஸ் நகர் சாலை பைபாஸ் சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் டேவிட் பேருந்தை நிறுத்தி படியில் தொங்கிய மாணவர்களை கீழே இறங்கச் சொல்லி பேருந்துகளில் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளக்கூடாது எனவும் பேருந்துக்குள் செல்லுமாறும் அறிவுறுத்தினார். மேலும் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் பெற்றோரிடமும் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை செய்தார். இதையடுத்து மாணவர்கள் அனைவரும் படியில் இருந்து பேருந்துக்குள் சென்றனர். உதவி ஆய்வாளரின் இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித்குமாரின் நடிப்பில் பொங்கலுக்கு திரைக்கு வர இருக்கும் வலிமை திரைப்படத்திற்கு UA சான்றிதழை தணிக்கை குழு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. This could be something big. ஃபோர்ட் பிளேயர் சர்வதேச திரைப்பட விழாவில் 2021 ஆண்டிற்கான சிறந்த அறிமுக திரைப்படத்திற்கான விருதை பெற்ற சென்னாய் திரைப்படம் நேபாள சர்வதேச திரைப்பட விருதை வென்றுள்ளது. இது தனக்கு பெருமை அளிப்பதாக படத்தின் இயக்குநர் ஜெயக்குமார் சேதுராமன் தெரிவித்துள்ளார்.
இயக்குநர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிக்க இருக்கும் இந்த திரைப்படம் 1950களில் நடக்கும் கேங்ஸ்டர் கதையம்சம் கொண்ட திரைப்படமாக உருவாக உள்ளது. மேலும் இந்த திரைப்படம் அடுத்த வருடம் இறுதியில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இசையமைப்பாளர், நடிகர், இயக்குநர் என பன்முக திறமை கொண்ட ஹிப்ஹாப் ஆதி நடித்துள்ள அன்பறிவு திரைப்படம் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடித்து திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மாநாடு திரைப்படம் வரும் December 24 சோனி லைவ் ஓடிடி தளத்தில் வெளியாக இருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனா்.